நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை.
ಅಯ್ಯ 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 ಯೋ யாரு யாரு மேலயா படி போடுறீங்க இந்த சின்ன கவுண்டராயா குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாரு எலும்பு இல்லாத நாக்கு வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா கவுண்டரே நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நேத்துக்கு நம்பினீங்க இன்னைக்கு காலை மாறிட்டாங்க பாத்தீங்களா யோ காலை வரது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு என்னையா சொன்ன பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா நீங்க விடுங்க கவுண்டர் பின்ன பாருங்க சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நிறுத்துங்கய்யா நிறுத்துங்க என்ன ஆளுகாலும் கசம் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா பஞ்சாயத்து தலைவரை உட்கார வேண்டியது நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா இவர் அந்தஸ்துக்கு சக்கரை கவுண்டர் ஒன்னும் குறைஞ்சவர் இல்லையா அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்னுதான் ஆகணும் ஊர் ஊரா சொல்லுது கவுண்டர் தான் வசத்த கலந்தாரு நீ என்னைய உக்காலத்துவாங்க நிறுத்தியா எங்களுக்கு தெரியாதா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்து மருந்து டப்பா தாங்க குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம் பிரசிடண்ட் ஐயா சார்ஜிங் இருக்கு இது எங்களால நம்ப முடியாது மாமா இங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமாவை பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு எப்படியாவது காப்பாத்துக்கா எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் புருஷனுக்கு தெரியல அது என்ன புரிய வைக்கிறதுக்கு நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க அவர் மகனும் சுடாத மவராச மாதிரி கூட தீங்க நினைச்சதில்ல அவருக்கு எதிர பொய் சாட்சி சொல்ல போயிடாத உன் கால வந்து கேக்குற அவருக்கு துரோகம் பண்ணிடாத ஆ